वेलकम बैक टू अवर चैनल संडे सुपर समेल ना उंग संध्या இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இப்ப ட்ரெண்டிங்ல வந்துட்டு ட்ரெண்டிங்ல இல்ல एक्चुअली இது யூஸ் பண்ணும் கூட இப்ப வந்துட்டு அந்த 5 मिनिट्स கிராஃப்ட்ஸ் ஹாக்ஸ்லாம் இருக்குல சோ அதெல்லாம் அதுல ஏதாவது ஒரு பர்టిక్యులரா ஒரு சில இதெல்லாம் நமக்கு ஓகே இத ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி தோணுல அந்த மாதிரி ஒரு சில ஹாக்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு அதை நம்ம ட்ரை பண்ணிட்டு அது நிஜமாவே வர்க் ஆவுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் சோ அதுதான் இன்னைக்கு இருக்க போகுது முக்கியமான விஷயம் இந்த மாதிரி वीडियोस வந்து உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஏனா அத வச்சு தான் நான் இதுக்கு அப்புறம் இத ஃபர்தரா கண்டினியூ பண்றதா வேணமா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் சோ அதனால உங்களுக்கு இது இன்ட்ரஸ்டா இருக்கா பிடிக்குதா தேவையா இத எல்லாமே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜானர் வந்துட்டு பியூட்டி रिलेटेडா இருக்க பியூட்டி ஹாக்ஸ் ஏதாவது ஒரு 5 ஹாக்ஸ் எடுத்து தான் பார்க்க போறோம் வாங்க அத எல்லாமே போய் பார்த்துட்டு வந்தறலாம் वीडियो को पोर्ट को मनाडी एपी पोले निंग इन्नो नम चैनल सब्सक्राइब करना अभी ना किले अगर एक टाइम सब्सक्राइब करने क्लिक पनी कोंगा कूड़े वे पक्कत लगा बेल आइकन यूम टैप पनी कोंगा आप पता ना पर रे इंटरेस्टिंग वीडियोस इन लोगों ने करे नोटिफिकेशन आवंदन सेरूम सो दैट निंग एंड वीडियोस ओं कश्य बटे तेरी पकनो ट्रावसियम कड़े आदे सो கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க நம்ம சேனல ஏனா நம்ம சேனல்ல நிறைய நிறைய நல்ல கண்டென்ட்ஸ்லாம் அவேலபிள் இருக்கு இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் ஹாக்ஸ் பத்தி பார்த்தறலாம் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஹாக் என்ன அப்படிங்கறத பார்த்தறலாம் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் एक्चुअली அவங்க சொல்லிருந்த மாதிரியே நம்ம லிப்ஸ்ல இருக்க ட்ரைனஸ் வந்து கொஞ்சம் குறஞ்சிருக்கு பட் ரொம்ப குறஞ்சு அந்த மாதிரிலாம் ஆகல மேபி இது ரெகுலரா போடுறப்ப வந்துட்டு வர்க் ஆகும்னு நினைக்கிறேன் பட் ஸ்டில் எனக்கு இது பிடிச்சிருக்கு ஏனா முன்னாடி விட இப்ப நல்லா ஓரளவுக்கு சாஃப்ட்டாவே ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரியதா सो इंद हैक एनक रोम्ब पिडिच्चिरुक्कु इंद हैक कु वंदुट्टु ना आउट ऑफ 10 ना ओरु 9 पॉइंट्स कोडुक्करेन सो रोम्ब नल्ला इरुक्कु इंद हैक इप्पो नेक्स्ट हैक एन्नन्रद पार्त्तरलाम அடுத்து நம்ம பார்க்க போற ஹேக் விங் ஐலைனர் போடுவோம்ல ஐ மீன் விங் ஷேட் போடுவோம்ல சோ அது எப்படி ஈஸியா போடலாம் அப்படின்றது தான் அது வர்க் அவுட் ஆகுதான்னு பாப்போம் அவங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்துக்கேன் ஏதாவது ஒரு த்ரெட் உங்ககிட்ட எதிர்க்கோ அதை எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறமா நம்ம ஆசிஷல் என்ன ஐலைனர் யூஸ் பண்ணீங்களோ அதை எடுத்துக்கலாம் பிக்கா நிஜமாவே இது சூப்பரா வந்திருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு தெரியும் தெரியதா சோ சூப்பரா வந்திருக்கு एक्चुअली எனக்கு இந்த ஹேக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஏனா நம்ம விங் லைனர் போடும்போது एक्चुअली நம்ம நார்மலா போடுறோம் அப்படினா ரொம்ப பொறுமையா போடணும் ரொம்ப கரெக்ட்டா போடணும் இல்லனா கரெக்ட்டா வராது பட் இப்போ இது வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு ரொம்ப ஈஸியான டெக்னிக்கா இருக்கு சோ இந்த ஹேக்குக்கு நான் வந்து 10 க்கு கண்டிப்பா 9 கொடுக்கறேன் ஏன் 10 கொடுக்கல அப்படினா நாம அந்த ரோப் வச்சு போடுறோம்ல சாரி அந்த நூல் வச்சு போடுறோம்ல அது போடும்போது லைட்டா ஒரு லைன் வரும் அந்த லைன்ல நம்ம திருப்பி டார்க்கன் பண்ணிக்கணும் அதுக்கு அப்புறம் நம்ம கரெக்ட்டா போடணும் அதே வச்சு திருப்பி திருப்பி இப்படி ரப் பண்ணோம் அப்படினா பக்கத்துல எல்லாம் ஒரு மாதிரி ஈஷிருது சோ அதனால தான் மத்தபடி இந்த ஹேக் சூப்பரா இருக்கு சோ அதனால 10 க்கு நான் 9 கொடுக்கறேன்
இப்போ நம்ம தேர்ட் ஹேக் என்னன்றத பாத்துறலாம். இப்போ நம்ம அதல பார்த்த மாதிரி என்னோட பழைய மஸ்கரா எடுத்து வச்சிருக்கேன். இது ஆக்சுவலா வந்துட்டு dry ஆயிடுச்சு. பாத்தீங்களா உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலா அது dry ஆயிடுச்சு. அதனால நான் இதை யூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டேன். சோ இப்போ அதுல சொன்ன மாதிரி நம்ம இதுல ஆலிவ் ஆயில் போட்டு நல்லா ஷேக் பண்ணி பாப்போம் வருதா அப்படினு. இப்போ இத பாத்தீங்கன்னா ஒண்ணுமே வராது. லைட்டா அதோட டிண்ட் மட்டும் தான் இருக்கும் முடியும். மத்தபடி ஒண்ணுமே வராது. நான் ஆலிவ் ஆயில் இது இருக்கு என்கிட்ட. சோ அதை எடுத்துக்கேன். இதுல இருந்து கொஞ்சமா இதுக்குள்ள விட்டுக்கலாம். இப்பயும் அந்த ஆயிலோட டிண்ட் தான் இருக்கு வெளிய. மஸ்காரோட டிண்ட் வரல. லைட்டா கொஞ்சம் இது வந்துருக்கு. மேபி இன்னும் நல்லா ஷேக் பண்ணிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே வச்சா வரும்னு நினைக்கிறேன். சோ தெரியல. இந்த ஹேக் ஏதோ லைட்டா ஒர்க் ஆகுது. இந்த ஹேக் ஏதோ லைட்டா ஒர்க் ஆகுது. சோ அதனால மேபி நான் இதுக்கு வந்துட்டு ஒரு 10க்கு ஒரு 3 கொடுக்கறேன். அடுத்து நம்மளோட ஃபோர்த் ஹேக் என்னன்றதை பாத்திரலாம். இப்ப லாஸ்ட் ஹேக் நம்ம பார்க்க போறது லிப்ஸ்டிக் எப்படி ஈஸியா போடுறதுன்றது. சோ வாங்க ஃபர்ஸ்ட் அது எப்படி இருக்குன்னு பார்த்தறலாம். ஓகே, இப்ப இதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த பட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ரெட் கலர் லிப் கிளாஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அதுக்கப்புறமா தான் இப்படி ஃபில் பண்ற மாதிரி இருக்கு. இதனால எனக்கு இந்த ஹேக் ஆக்சுவலா பிடிக்கல. ஒரு ஹேக் பண்றோம் அப்படின்னா அதை நார்மலா நம்ம எப்படி பண்ணுவோமோ அதை எக்ஸாக்ட் அதோட அவுட்புட்டே வர மாதிரி இருக்கணும் இல்லையா. சோ அந்த மாதிரி இல்லைன்றனால இது எனக்கு அவ்வளவா பிடிக்கல. அதனால இந்த ஹேக்குக்கு நான் சும்மா ஒரு 2 கொடுக்குறேன். ஏன் 2 அப்படின்னா அட்லீஸ்ட் அது அந்த சென்டர் பார்ட்ல கரெக்டா கவர் பண்ணிடுச்சு. நம்மளுக்கு அந்த கார்னர்ஸ் இருக்குல்ல அந்த பினிஷிங் அது மட்டும் தான் இல்ல. அதனால 2 கொடுக்குறேன். பட் மத்தபடி எனக்கு இந்த ஹேக் பெருசா ஓகேன்னு தோணல. சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்றதெல்லாம் சொல்லுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த ஹேக்ஸ் அதுக்கப்புறம் அதுக்கு ரிவ்யூஸ் அதுக்கு நான் கொடுத்த ரேட்டிங்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் அக்செப்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலா இதுல ஏதாவது டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருந்தாலும் இல்ல நீங்க ரேட்டிங் என்ன கொடுப்பீங்க ஒவ்வொரு ஹேக்குக்கும் அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட்ல ஷேர்